ப்ராபபிலிட்டி அண்டு குயிங் தியரி யூனிட் ஒன். இப்போ இந்த இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? யூனிட் ஒன், ஒன் டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு குவஸ்டினாக தான் எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு யூனிட்டில் எல்லாமே. ஓகேவா? டாபிக் வைஸ் எழுதலை. ஃபஸ்ட்டு குவஸ்டின், ஃபைண்ட் த மீன் வேரியன்ஸ் அண்டு எம்ஜிஎஃப் ஆஃப் தி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். செகண்ட் குவஸ்டின், ஃபைண்ட் த மீன் வேரியன்ஸ் அண்ட் எம்ஜிஎஃப் ஆஃப் தி பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த தேர்ட் ஒன் வந்து ஃபைண்ட் த மீன் வேரியன்ஸ் அண்ட் எம்ஜிஎஃப் ஆஃப் தி யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபோர்த் ஒன், ஃபைண்ட் த மீன் வேரியன்ஸ் அண்ட் எம்ஜிஎஃப் ஆஃப் தி எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபிஃப்த் குவஸ்டின், ஃபைண்ட் த மீன் வேரியன்ஸ் அண்ட் எம்ஜிஎஃப் ஆஃப் தி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். குவஸ்டின் நம்பர் சிக்ஸ் வந்து ஃபைண்ட் த மீன் வேரியன்ஸ் அண்ட் எம்ஜிஎஃப் ஆஃப் தி ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். குவஸ்டின் நம்பர் செவன் வந்து ஃபைண்ட் த மீன் வேரியன்ஸ் அண்ட் எம்ஜிஎஃப் ஆஃப் தி காமா டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது மொத்தம் நம்மளுக்கு ஏழு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அந்த ஏழு டிஸ்ட்ரிபியூஷனுடைய மீன் வேரியன்ஸ் எம்ஜிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது யூனிட் டூ. இப்போ நம்ம ஏற்கனவே உங்களுக்கு யூனிட் ஒன்ல நான் சொல்லியிருக்கேன், எல்லாமே கொஸ்டின் தான், ஒவ்வொரு கொஸ்டின். ஓகேவா? மொத்தம் ஏழு கொஸ்டின் மட்டும் சொல்லியிருக்கேன், மெத்தட் கிடையாது. செகண்ட் யூனிட்ல தான் மெத்தட் சொல்ல போகிறேன். டூ டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் யூனிட் டூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இந்த மெத்தட்லையும், ரெக்கரசன் லைன்ஸ் இந்த மெத்தட்லேயும் உள்ள சம் எல்லாத்தையுமே பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் யூனிட் த்ரீ, ரேண்டம் ப்ராசஸ். ரேண்டம் ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, த ப்ராசஸ் எக்ஸ் ஆஃப் டி ஹூஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அண்டர் சர்டன் கண்டிஷன் இஸ் கிவன் பை பி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டி என் ஈக்குவல் டி ஏடி பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஒன் பிளஸ் ஏடி பவர் என் பிளஸ் ஒன் கமா என் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ எக்ஸெட்ரா ஈக்குவல் டி இன்னொரு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏடி டிவைட் பை ஒன் பிளஸ் ஏடி கமா என் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ தேட் இட் இஸ் நாட் ஸ்டேஷ்னரி. இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இந்த ஒரு கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கிடுங்க. அடுத்தது டபிள்யூஎஸ்எஸ் ப்ராசஸ், இந்த மாடல், இந்த மாடலில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். டபிள்யூஎஸ்எஸ் ப்ராசஸில் எந்த கொஸ்டின்னாலும் வரலாம். அந்த மாடல் இது, இது கொஸ்டின் கிடையாது, மாடல். இந்த மாடலில் பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ ஹவுஸ் ஒய்ஃப் பைஸ் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் சீரியல்ஸ் செரல்ஸ் ஏகமா பி அண்ட் சி, சி நெவர் பைஸ் த சேம் செரல் இன் சக்சஸிவ் வீக்ஸ். இஃப் சி பைஸ் செரல் ஏ த நெக்ஸ்ட் வீக் சி பைஸ் செரல் பி, ஹவவர் இஃப் சி பைஸ் பி ஆர் சி த நெக்ஸ்ட் வீக் சி இஸ் த்ரீ டைம்ஸ் அஸ் லைக்லி டு பை அஸ் ஏ ஆஸ் தி அதர் செரல் இன் தி லாங் ரன். ஹவு ஆஃபன் சி பைஸ் ஈச் ஆஃப் தி த்ரீ செரல்ஸ். இந்த மாதிரி மாடலில், இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின். ஓகேவா? இந்த மாதிரி மாடலில் வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு சம் இருக்கலாம். அதனால் இந்த ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு போயிடாங்க. இந்த மாதிரி மாடலில் இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி மாடலில் ஒரு அஞ்சாறு சம் உண்டு, அந்த சம்மெல்லாம் பார்த்துக்கிடுங்க. ஓகே? அடுத்தது கிளாசிஃபை த ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸை வந்து கிளாசிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது அது வந்து ரெக்கரண்டா, இர்ரெடியூசிபிளா, அப்சர்விங் ஸ்டேட்டா, அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எர்கோடிக்கு, ஏபீரியாடிக்கு, அந்த மாதிரி ஸ்டேட்ஸை வந்து கிளாசிஃபை பண்ணுறது, நேச்சர் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாடலில் வந்து ஒரு சம்மு கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கொஸ்டின். இந்த இதுவும் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன், ஆனால் மாடல். ஓகேவா? இந்த ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதனுடைய மாடலில் தான் நீங்கள் பார்க்கணும். நிறைய கொஸ்டின் இது மாதிரி வரலாம். ஓகேவா? இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் பார்த்துக்கிடுங்க. த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் தி மார்கோ செயின் எக்ஸன் என் ஈக்குவல் டு ஒன் டு த்ரீ எக்ஸெட்ரா ஹேவிங் த்ரீ ஸ்டேட்ஸ் ஒன் கமா டூ அண்ட் த்ரீ இஸ் பி ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. டிபிஎம் மேட்ரிக்ஸ் 0.1, 0.5, 0.4, 0.6, 0.2, 0.2, 0.3, 0.4, 0.3 அண்ட் த இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் பி ஆஃப் ஜீரோ வந்து 0.7, 0.2, 0.1. ஃபைண்ட் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் டூ ஈக்குவல் டு த்ரீ அண்ட் செகண்ட் சப் டிவிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு டூ கமா எக்ஸ் டூ ஈக்குவல் டு த்ரீ கமா எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீ கமா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு டூ. இந்த மாடலில் வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதனால் இந்த மாடலில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடுங்க. யூனிட் ஃபோர், குயிங் மாடல்ஸ். குயிங் மாடல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இல்லை நம்மளுக்கு நாலு டைப் உண்டு. ஓகேவா? டைப் ஒன், டைப் டூ, டைப் த்ரீ, டைப் ஃபோர்னு. அதில் டைப் ஒன், டைப் த்ரீ மட்டும் நீங்கள் பார்த்துக்கணுங்க. ஓகேவா? டூவும் ஃபோரும் பார்க்க வேண்டாம். டைப் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சர்வர் அண்ட் இன்ஃபைனைட் கஸ்டமர்ஸ். ஒரே ஒரு சர்வர் இருப்பார், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஓகேவா? டைப் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சர்வர், ஒரே ஒரு சர்வர் தான், ஃபைனைட் கஸ்டமர்ஸ் தான் வர முடியும். ஓகேவா? இந்த ரெண்டு டைப்பே மட்டும் பார்த்துக்கிடுங்க. ஓகே? ஸோ செகண்ட் டைப்பும் ஃபோர்த் டைப்பும் வேண்டாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவ், அட்வான்ஸ்டு குயிங் மாடல்ஸ். அட்வான்ஸ்டு குயிங் மாடல்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு, ஒரே ஒரு கொஸ்டின்,
PK formula, இந்த ஒரு question நல்லா பாத்துக்கிடுங்க, அதுக்கப்புறம் இது ரெண்டு method, இந்த மாடல்ல ஒரு சம் வரும், அதாவது சீரியஸ் கியூஸ் வித் பிளாக்கிங்ஸ், ஓகேவா? இதுல வந்து இந்த பிளாக்கிங்ல வந்து டியூ டு லிமிட்டட் அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின்ல எல்லா கொஸ்டின்லையும் டியூ டு லிமிட்டட் அவைலபிலிட்டி, லிமிட்டட் அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேஸ், அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேஸ், அதாவது ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அப்படிங்கிற வேர்டு கண்டு வரும், ஓகேவா? அதனால் நீங்கள் அந்த செகண்ட் டைப்பை அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சீரிஸ் கியூஸ் வித் பிளாக்கிங், ஓகேவா? டியூ டு லிமிட்டட் அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேஸ், அந்த வேர்டு ஒரு அந்த இதில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்லையும் இந்த மாடலில் ஒரு சம் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் ஓப்பன் ஜாக்சன் நெட்ஒர்க்கில் ஒரு சம் பார்த்துக்கிடுங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோ படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், பிக்யூடி பாஸ் பண்ணிடலாம். இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஓகேவா?